முஸ்லீம் ஆக்சுவலா ஒரு பிக்கஸ்ட் டெமோக்ரஸியில நம்ம இருக்கிறோம், பட் பார்லிமெண்ட்ல லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் கூட தெரியாது. ஸோ பார்லிமெண்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுற மூலிமா இதெல்லாம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் படிச்சிருப்பீங்க. நீங்கள் படிக்கலனாலும் இதுக்கப்புறம் போய் படிப்பீங்க கண்டிப்பாக. ஸோ நிறைய விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது, அந்த விஷயங்கள்லாம் இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல. ஈவன் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வரும், கவர்மெண்ட் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நல்ல நல்ல ஸ்கீம்ஸாக வந்துட்டு சென்ட்ரல் இருந்தாலும் சரி ஸ்டேட்ல இருந்தாலும் போடுவாங்க, ஆனால் அந்த கிரவுண்ட் லெவல் இம்ப்ளிமெண்டேஷன் தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு லாகிங்காக இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கணும், ஒரு மினிஸ்ட்ரியோட கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும், எப்படி அந்த மினிஸ்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, எப்படி ஒரு பில் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த பார்லிமெண்ட் வந்துட்டு நம்ம நடத்துறது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 2022 பார்லிமெண்ட் வந்துட்டு யூத் பார்லிமெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்கா, அந்த பார்லிமெண்ட் எப்படி போச்சு அப்படிங்கிற ஏதாவது ஃபீட்பேக் சொல்கிறீங்களா? எப்படி இருந்துச்சு, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆச்சா அப்படிங்கிற மாதிரி? போரா போகும் தானே நினச்சி வந்தேன், பட் ஆனால் செம்ம ஜாலியா, ஜாலின்னு சொல்ல முடியாது, நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் ஏன்னா ஒரு நியூஸ் சேனல் கூட பார்க்காத ஒருத்தன் நான் தான், பட் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம நேஷன் பத்தி, நான் நேஷன் பத்தி இவ்வளோ விஷயம் இருக்குன்றது வந்து இந்த ஒரு ஈவெண்ட்னால தான் சர்வ் பண்ணவே ஆரம்பிச்சு. தென் இப்போ ஓரளவு ஒரு 100% அதுல ஒரு 1% அவ்வளவு அந்த அளவுக்காச்சும் தெரிஞ்சுக்கிட்டோமே ஒரு ஹாப்பினஸ் தான். ஓகே சூப்பர். சோ எனி அதர் சார்? நல்லா தான இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. அப்புறம் டிபேட்னா கொஞ்சம் நல்லா சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி டிபேட் பண்ணது சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் மினிஸ்ட்ரி நல்லா இருந்தது எல்லாமே. ஹலோ அண்ணா, எப்படி சொல்றதா வந்து நம்ம ஒரு பார்லிமெண்ட்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் அண்ணா. இந்த மாதிரி ஒரு இருந்துச்சு, டிபேட்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு பார்லிமெண்ட் பேர் அண்ணாவும் பார்லிமெண்ட்னா எப்படி உள்ள நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் நிறைய கிளியர் ஆச்சுண்ணா. ரொம்ப நன்றிண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. போரு மேக்ஸிமம் இல்லை, அந்த எப்படி போச்சுன்னே தெரியல டைம். அதுதான் சூப்பர், தேங்க்யூ அண்ணா சார். ஓகே ஃபைன். ஓ எனி அதர்ஸ் கமெண்ட்ஸ்? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னா இந்த ஃபிளாக்ஷிப் ஈவெண்ட் அட்டன் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். வெயிட் பண்ணதுக்கான ஒரு ஒர்த்தா இருந்தது, நல்லா இருந்ததுண்ணா. அதே மாதிரி காலேஜ்ல இருந்து எப்படி நடக்கும்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்கண்ணா. ஓகே, எங்களுக்கும் அதே ஆசைதான். அவங்களை வந்துட்டு காலேஜ்ல வந்து ஒரு ரியல் டைம்ல வந்து நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கறது காட்டணும், பட் எங்களால முடியல டியூ டு திஸ் பாண்டமிக். இந்த வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க, அடுத்த வருஷம் வந்துட்டு எப்படி எப்படி அப்போஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு விஷயம். ஸோ இன்னும் வந்துட்டு எஃபெக்டிவாக நெக்ஸ்ட் இயர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் வந்துட்டு ஃபோர் இயர் தான் காலேஜ் லைஃப். நான் 4 இயர்ஸுமே வந்துட்டு யூத் பார்லிமெண்ட்டில் வந்துட்டு நான் இருக்கேன். ஃபஸ்ட் இயரில் ஸ்பெக்டேட்டராக தான் போச்சேன், செகண்ட் இயரில் வந்துட்டு மினிஸ்டராக இருந்தேன், ஸோ 3rd இயரில் ஸ்பீக்கர், 4th இயர்லேயுமே வந்துட்டு ஸ்பீக்கர். ஸோ ஒரு 4 இயர்ஸுமே நான் வந்துட்டு ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஈவெண்ட். இது வரைக்கும் நான் எந்த ஈவெண்ட்டுமே வந்துட்டு 4 இயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை, ஈவெண்ட்டும் ஐ எம் செக்ரட்டரி. ஸோ ஒரு 4 இயர்ஸ் நான் பண்ணது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஈவெண்ட் மட்டும் நான் பண்ணிட்டுருக்கேன் பிகாஸ் யூ லேர்ன் மோர் அண்ட் மோர் திங்ஸ். ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து இங்கே இருந்தால் ஒரு ஸ்பிரிட் கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சதே வந்துட்டு இந்த யூத் பார்லிமெண்ட் நான் செகண்ட் இயரில் அட்டன் பண்ணிட்டு வந்த உடனே தான். ஸோ அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எவ்வளோ லேகிங்கில் இருக்கோம், நம்மளோட எவ்வளோ பேர் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னை டெவலப் பண்ணிக்கிட்டேன். தென் 3rd இயரில் டெப்டி ஸ்பீக்கர், இப்போ வந்துட்டு ஸ்பீக்கர். ஸோ அந்த மாதிரி உங்களை தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ லேகிங்கில் இருக்கும். நம்மளை சுற்றி தான் நடக்கும், ஆனால் நமக்கு அது தெரியல, தெரியறது இல்லை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணிக்கோங்க. எனி அதர் கமெண்ட்ஸ்? ஆனால் நீங்கள் சொன்னது 100% கரெக்ட்னா, ஏதாவது இவ்வளோ ஸ்கீம் இருக்கு ஒன்றுமே நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அடி கொடுத்த மாதிரி இருந்ததுண்ணா. அதே தான் நானும் செகண்ட் இயரில் வாங்கினேன். ஸோ ஸோ இவ்வளோ பேசினேன் நான். இது செகண்ட் இயர்லலாம் நான் வந்துட்டு ஒரு டம்மியாக தான் உட்காந்துட்டு இருந்தேன், ஈவன் ஒரு ஒரு ப்ரைஸ் கூட நான் வின் பண்ணல, அப்படியே டம்மியாக என்ன பேசுகிறாங்களோ அப்படியே கேட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ கிருஷ்ணகுமார் அண்ணான்னு ஒரு அண்ணா இடிசி செக்ரட்டரியாக இருந்தாங்க, என்னோட சீனியர்ஸ். என்னை நான் எப்படி பேசுறேன்னு பார்க்கறக்காவே வந்தாங்க. ஸோ ஒரு ஆனால் பட் என்னால் எதுவுமே பேச முடியல, என்னால் ஒரு பாயிண்ட் வைக்க முடியலன்னு சொன்னோடனே அவங்க வந்துட்டு எனக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படிங்க தம்பி, குவாலிட்டி ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நான் குவாலிட்டி ஆரம்பித்தேன். ஸோ இந்தியன் குவாலிட்டி ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஸ்டில் நவ் ஐ எம் கோயிங் வித் தட் கிரேட்டர். ஸோ அந்த இது வந்து கற்றுக்கோங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. இன்ஜினியரிங் தேவை தான், ஸோ இதுவும் வந்துட்டு தேவை தான். ஸோ இது எவ்வளோ உங்களுக்கு முக்கியம், இன்ஜினியரிங் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இதுவும் முக்கியம். இதுவும் கற்றுக்கோங்க, நான் ஆஸ்பிரண்ட் இல்லை கற்றுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இது கற்றுக்கிட்டால் தான் உங்களால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி போக முடியும். எப்படி இருக்குது இது வந்து உங்களுக்கு என்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் இன்ஜினியரிங் எஃபெக்டிவாக அப்ளை பண்ண முடியும். ஸோ பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மெண்ட்டை
ஸ்கீம்ஸ் இருக்கு. யூ ஹாவ் எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சப்சிடிஸ்லாம் சாரி ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு சப்சிடிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் போது அதில் உங்கள் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணி அதுலேருந்து ஃபண்டிங் எடுக்கிறது, இல்லைனா இப்படி போனால் உங்களோட சக்ஸஸ் வந்து டேட் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதையும் கற்றுக்கோங்க. ஸோ எனி அதர் சஜஷன்ஸ், எனி அதர் திங்ஸ்? ஸோ நியூ கமர்ஸ் சஜஷன் இல்லை, ஒரே ஒரு டவுட்டு தான். ஆக்சுவலாக பார்லிமெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு பில் வந்து ஆக்ட் வந்துச்சு, நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது வந்து எல்லா கமிட்டிக்கும் போயிட்டு கமிஷனுக்கும் போயிட்டு அவங்க வந்து கரெக்டாக இருக்கா லீக கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட் ரீடிங்கில். அப்புறமும் எப்படி நான் அது பாஸ் பண்ணி எவ்வளோ போராட்டம்லாம் பண்ணுற அளவுக்கு வருது அது மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஸோ அது சென்ட்ரலைஸ்டாக பார்க்கும் அதான் நான் சொன்னேன்ல, ஒரு சந்தம் மியூட் பண்ணிக்கோ. இப்போ வந்து சென்ட்ரலைஸ்டாக பார்க்கும்போது அது வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பர்டிகுலர் சொசைட்டியை பார்க்கும்போது அது வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு இப்போ இது பண்ணுவாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. நேஷன் நீங்கள் ஃபார்முலா தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க. நீங்கள் அதில் ஃபார்முலாவே நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய அட்வான்ஸான இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வரும்போது ஒரு நியூ திங்ஸ் வரும்போது ப்ரொடெஸ்ட் வந்துட்டு இருக்கு தான். ஸோ எப்போவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன ஒரு நியூ திங்ஸ் வந்தாலும் ப்ரொடெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லா அவங்க வந்துட்டு சென்ட்ரலைஸ்டாக பார்ப்பாங்க, பட் ஆனால் கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது அது சில பேர் ஒரு ஸ்கீம் வர என்ன ஸ்கீம் வந்தாலும் ஒரு ஸ்கீம் ஒரு 100 பேருக்கு வந்து நல்லது செய்யணும், ஒரு 10 பேருக்கு அது வந்துட்டு நெகட்டிவாக ஏதாவது ஒன்று கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த 10 பேர் நெகட்டிவாக போராடுறவங்க வந்துட்டு இருக்க தான் செய்வாங்க, என்னவாக இருந்தாலும் அது நடக்க தான் செய்யும். ஸோ அப்படி தான். ஸோ இவ்வளோ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு ஸ்கீம் வந்து அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த ஸ்கீம் வந்துட்டு வருது. நீங்கள் அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் ரீடிங்லாம் சொன்னல. ஸோ இந்த பில் ரெடி பண்ணுறதுலாம் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு மினிஸ்டர்ஸு இவங்கெல்லாம் சேர்ந்து மட்டும் ரெடி பண்ண மாட்டாங்க, பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு அந்த துறையில் அவங்க தான் வந்துட்டு பெரிய இதாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா ஒரு ஐஐடி டாப் மோஸ்ட் ப்ரொஃபஸரை கூப்பிட்டு தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, அந்த பில் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் மோஸ்ட் ஒரு பியூரோக்ரேட்ஸோ ஒரு டாப் மோஸ்ட் ஒரு நாலேஜ் பில் பர்சனை கூப்பிட்டு தான் அந்த பில் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் ஆகும். என்ன பில்னாலும் ப்ரொசீட் ஆகுதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த அசோசியேஷனை கூப்பிட்டு பேசுவாங்க, அதுவும் இருக்கும். அக்ரிகல்ச்சர் அசோசியேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும்ல, அதெல்லாம் கூப்பிட்டு பேசி தான் வந்துட்டு இந்த மாதிரி பில்ஸ்லாம் வந்துட்டு அடுத்த ரீடிங்கே போகும். ஃபஸ்ட் அதுக்கப்புறம் தான் பில் ரெடி ஆகும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரீடிங் போகும். ஃபஸ்ட் ரீடிங் அப்புறம் செகண்ட் ரீடிங், அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி ஸ்க்ரூட்டனைசேஷன்ஸ் இதெல்லாம் நடந்து ஒரு ஹவுஸில் பில் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹவுஸில் இதே தான், ஃபஸ்ட் ரீடிங்கு செகண்ட் ரீடிங்கு அடுத்து பில் பாஸ் பண்ணுறது இது எல்லாம் தாண்டி கடைசியாக வந்து ப்ரெசிடென்ட் போய் நிற்கும். ஸோ இவ்வளோ விஷயம் தாண்டினா தான் ஒரு பில் வந்துட்டு ஆக்டாக மாற முடியும். ஸோ இது பில்லு பார்லிமெண்ட்டில் இருந்த வரைக்கும் பில்லு, ஸோ ப்ரெசிடென்ட் சைன் போட்டார்னா அது ஆக்டாக கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதுதான் ஒரு நாலேஜ் நீங்கள் சிந்திக்கணும் இதுலேருந்து. இவ்வளோ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாலும் பார்லிமெண்ட்ல அப்சல்யூட் மெஜாரிட்டி வச்சிருக்கவங்க என்னனாலும் பண்ணலாம் இல்லனா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வச்சிருக்கவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நைஸ் பாயிண்ட். ஸ்பெஷல் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்ல, அதாவது ஒரு இது ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு சரி பரவாயில்ல. என்ன அப்படினா ஒரு கவர்மெண்ட் உட்கார வைக்கிறோம் அப்படினா ஆஃப் பண்ணிடுவானா? இல்ல பரவாயில்ல, ஒரு கவர்மெண்ட் உட்கார வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் கொடுத்து உட்கார வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஐடியா. ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொடுக்குற போது வந்துட்டு அவங்க என்ன நினைச்சாலும் அவங்களால பண்ண முடியும். 2/3 மெஜாரிட்டி இருக்குன்னா அவங்க என்ன நினைச்சாலும் பண்ண முடியும். இட்ஸ் லைக் கேஷுவல் இல்லையா? ஸோ ஈவன் அவங்களால பிரசிடென்ட்டை கூட ரிமூவ் பண்ண முடியாது. பிரசிடென்ட் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நினச்சி பாருங்க, ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்காங்க, பிரசிடென்ட் வந்துட்டு அப்போசிஷன் பார்ட்டி ஆளாக இருக்காங்க, ஒரு நெகட்டிவான ஒரு பில் வருது, பிரசிடென்ட் பாக்கெட் வீட்டோல போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் இவங்களுக்கு இல்லை, பிரசிடென்ட்டையுமே இம்பீச் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ஒரு பேட் திங் வந்துட்டு ஹேப்பன் ஆகாதாங்க. ஸோ அதனால தான். ஸோ அப்படி தான் ஒரு கவர்மெண்ட் உட்காரதுனா அப்படி உட்கார வச்சாதான் வந்துட்டு ஒரு டெமோக்ரஸி ஒரு ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கும், ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இது இது பண்ணால் நமக்கு இந்த இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுற இது தான். ஓகே, நெக்ஸ்ட் எனி அதர் திங்ஸ்? எனக்கு இந்த ஈவெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதுல நாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றோம், பட் அதை வந்து இன்னும் எப்படி எப்படிலாம் திங்க் பண்ணலாம் அந்த டிபேட் மூலமா அதிகமா தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா நம்ம ஒன்னு ஒரு படி சொன்னா இன்னும் இதுல என்னென்னலாம் இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா. எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு அதுவும் நினைக்காதீங்க. செகண்ட் இயர்ல இப்படிதான் இருந்தோம், எனக்கும் ஒன்னும் தெரியாது, நீங்களாவது பேசுனீங்க ஏதோ, பட் நான் அது கூட நான் பேசலை. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேச முடிஞ்சு என்னால், போன வருஷமும் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சேன், இந்த வருஷமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்ஸ் வச்சேன்.
பட் ஸோ நீங்களை டெவலப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். எனி அதர் திங்ஸ் சஜஷன் சொல்றீங்களா, ஏதாவது சஜஷன்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னன்னாலும் இது பண்ணுங்க. அண்ணா உங்க வே ஆஃப் ஸ்பீச் ரொம்பவே என்ன எப்படி சொல்றதுண்ணா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குண்ணா, நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது. அடப்பா தேங்க்யூ தேங்க்யூ. புது புதுசா சொல்லும் போது நாங்களும் நிறைய கத்துக்கிட்டோம். இப்ப நாங்க ஒரு அஞ்சு பில் பாஸ் பண்ணோம், நாங்க ஒரு மைண்ட் செட்ல அவங்க சொன்ன மாதிரி நாங்க ஒரு மைண்ட் செட்ல பாஸ் பண்ணோம். அதே மாதிரி ஆப்போசிட் கொஸ்டின் வரும்போது நாங்கள் இதில் அதுலேருந்தே சரி இந்தந்த பிரச்சனை வருது இதெல்லாம் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அந்த மாதிரி நிறைய தோணுச்சுன்னா. இல்லை எங்களுக்கு இதான் வேலை, ஸோ இதான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ உனக்கு. அவ்வளோதான், அவையும் குறைச்சி சொல்லிட முடியாது, அவங்களும் சூப்பராக பண்ணும். சரி என்னோட மயசிக்க நிறைய தெரியும். ஓகே எனி அதர் திங்ஸ் முடிச்சுக்கலாமா? ஸோ இது போடுறோம் கூகுள் ஃபார்மு, ஸோ அதுலேயும் உங்களுக்கு எதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். எவ்வளோதான் முடிச்சுக்கலாமா? கூகுள் ஃபார்ம் போட்டிருக்காங்க. ஓகேண்ணா. கௌதம் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணியா? ஓகேண்ணா.